யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வந்திருக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். சோ நம்ம வாசிக்கிறோம், நிறைய நேரம் நம்ம நினைப்போம் ஆண்டவர் நம்மளுக்கு உயிரை கொடுக்கிறாரு, எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்தான், அவர் நமக்காக மரித்திருக்கிறாரு இருக்கிறாரு, சாதாரண விஷயம் கிடையாது, அது நிச்சயமாக ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனா இன்னைக்கு எனக்கு நிறைய பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது, ஆண்டவர் சொல்றாரு ஜீவனை கொடுத்திருக்கிறேன்னு, ஆனா இன்னைக்கு எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது, நம்ம வாசிக்கிறோம் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா அவர் மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். சோ தன்னுடைய ஜீவனையே எனக்கு, ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் அப்படின்னா அவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனால இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில அந்த நிச்சயத்தோடு அவருடைய பாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். சோ ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறேன்னு சொன்னவர் அதுக்கு முன்னாடி அதே வசனத்துல வாசிக்கிறோம், நான் என்னுடைய வைகளை அறிந்தும் என்னுடைய வைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடைய வைகள்னா அவருடைய ஆடுகள். சோ ஒரு மேய்ப்பனுக்கு ஆடுகள் இருக்குது, அந்த ஆடு வந்து மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்றாக அறிந்திருக்குமா? மேய்ப்பன் குரல் கொடுக்கும் போது மேய்ப்பனுடைய குரலை அறிந்து உணர்ந்து மேய்ப்பனுக்கு பின் செல்கிறதா? அதே மாதிரி அந்த மேய்ப்பனுக்கும் ஆடுகளை பத்தி நல்லா தெரியும். சோ இதுதான் ஒரு ஆட்டுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள உறவு. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், நாமும் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். அது எப்படிங்க, ஆண்டவருக்கு நம்மளை அறியாம எப்படி இருக்க முடியும்? அவருக்கு எப்படி நம்மளை தெரியாம இருக்கும்? ஆடுகளா இருந்தா என்ன, ஆடுகள் இல்லாவிட்டா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இப்ப நம்ம சிலரை பாக்குறோம்னா, நம்மளுக்கு தெரியாதவங்க, நம்ம அவங்களை என்னைக்குமே பார்க்காதவங்க அப்படின்னா, நான் உங்களை பத்தி எனக்கு அறிவே இல்லை, உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரிதான். இப்ப நம்ம ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்காமல் அவருக்கு வெகு தூரமாக விலகி போய்விட்டோம், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இல்லாம இருக்கிறோம்னா, ஆண்டவருக்கு நம்மளை பத்தி அவருக்கு நம்மளை தெரியும். ஆனால் இதோட அர்த்தம் என்ன கரெக்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காலத்துல வந்து ஜனங்கள்லாம் வந்து சொல்லுவாங்களாம், கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்து நிமித்தம் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்து நிமித்தம் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்து நிமித்தம் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்வாராம், அக்கிரம செய்கைக்காரரே, நான் ஒருபோதும் உங்களை அறியேன், நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரம செய்கைக்காரரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒருபோதும் உங்களை அறியேன், எனக்கு உங்களை யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடுவாராம். உங்களை எனக்கு யாருனே தெரியாது. ஏன், ஆண்டவர் தானே எல்லாரையும் படைத்தாரு அப்படின்னா, அவருக்கு நம்மளை எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நம்மை அறிய, உங்களை அறியவில்லை அப்படின்னா உன்ன எனக்கு யாருன்னு தெரியாதுன்னா உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற அர்த்தம். சோ நம்ம ஆண்டவருடைய ஆடுகளாக இருக்கும் போது, அவருடைய தொழுவத்தில் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆண்டவரை விட்டு தூர விலகி போகும் பொழுது, சோ இவங்கெல்லாம் எங்க தூர விலகி போனாங்க, இவங்க எல்லாம் வந்து ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி தானே இருக்குது. அவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாங்க, நாங்க வந்து பிசாச துரத்தினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அற்புதங்களை செஞ்சோன்னு. அவங்கள போய் எப்படி ஆண்டவர் நான் உங்களை அறியவில்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அவருடைய கனிகள், அவர்களுடைய கனிகள், வரங்கள் நிறைய இருக்கு பாருங்க, இதெல்லாம் வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள், பிசாசுகளை துரத்துகிறது, அற்புதங்களை செய்கிறது, அந்நிய பாஷைகளை பேசுகிறது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, இதெல்லாம் ஆவியின் வரங்கள். ஆவியின் வரங்கள் மொத்தமும் இருந்தும் ஆவியின் கனியாகிய அன்பு, ஆவியின் கனி இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அறியவே இல்லை, அறியம்மா உங்களை ஒருக்காலும் அறியேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அதான் இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏசாமி சொல்றாரு, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனிகள் இருந்தா மாத்திரம்தான் அவர்களை அறிய முடியும், நல்ல கனி இருந்தா மாத்திரம்தான் அவர்களை அறிய முடியும்.
கெட்ட கனி இருந்தா அவர்களை நான் அறியேன் அப்படின்னு சொல்றார். சோ கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். 1 யோவான் 2:3-4 வாசிக்கிறோம், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம் என்று சொல்லுவதே ஆண்டவரை அறிகிற அறிவு. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம் என்று நாம் சொல்வதுதான் நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்பது அப்படின்னு இருக்கு. சோ ஆண்டவருடைய கற்பனைகள் என்ன? அந்த ஆவியின் கனிதான் ஆண்டவருடைய கற்பனையிலே அடங்கி இருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2 கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இதிலே நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. சோ அந்த அன்பு, ஆவியின் கனியாகிய அன்பு, ஆண்டவரிடத்துல முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் அன்பு கூறுகிறது, பிறரிடத்திலும் அன்பு கூறுகிறது. இந்த ஆவியின் கனியை தான், இந்த கனி நம்ம கிட்ட இருந்தாதான் ஆண்டவர் நம்மை அறிவார், நாமும் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். சோ அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டா மாத்திரம்தான் நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியும். ஒருவேளை சிலர் வந்து அவருடைய கற்பனைகளை நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும், அடுத்த வசனத்துல நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளவில்லை என்றால் நாம் பொய்யர். சோ அப்படிதான் இந்த பாருங்க, பிசாசுகளை துரத்துறாங்க, அந்நிய பாஷைகளை பேசுறாங்க, அநேக அற்புதங்களை எல்லாம் செய்யறாங்க, ஆனா அந்த கனிகள் இல்ல. ஆனா நாங்க அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம்னு சொன்னா பொய்யராகி விடுகிறோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அக்கிரமச் செய்கைக்காரரே, நான் ஒருக்காலும் உங்களை அறியேன். அதுதான் இந்த வசனத்துல வாசிக்கிறோம், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார்னா ஆண்டவர் எப்படி நம்மை அறிந்திருக்கிறார்? அவர் வந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது மாத்திரம்தான் அவர் நம்மை அறிவார், நாமும் அவரை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏசாயா 11 அந்த ஒரு மிகுந்த ஒரு அமைதி, ஒரு சமாதானம், எப்படி சிங்கமும் ஓநாயும் பசுவும் கரடியும் கூடிமேயும், விரியன் பாம்பு புத்தில் வந்து ஒரு குழந்தை, ஒரு சிறு குழந்தை விளையாடும், யாருமே யாருமே சேதப்படுத்த மாட்டாங்களா, ஏதேன் தோட்டத்துல அப்படிதான் இருந்துச்சா? அதே மாதிரிதான் ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்திலயும் அப்படிதான் இருக்குமா? எங்கும் சமாதானம் நிறைந்திருக்குமா? அந்த மாதிரி அப்ப எப்படி அந்த சமாதானம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏசாயா 11:9 வாசிக்கிறோம், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். சோ நம்ம கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள் நிறைந்திருக்கும் பொழுது நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்கும். சோ அவரை அறிகிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை, கர்த்தரை நாம் அறிய வேண்டும். நம்ம இப்படி செய்தி வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்க வருகிறோம், அவரை இன்னும் இன்னும் அதிகமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாதிரி வேதத்தை வாசிக்கிறோம், இன்னும் அதிக அதிகமாக அவரை அறிந்து கொள்கிறோம். அவரை அதிகமாக நாம் அறிந்து கொள்ள கொள்ள நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சமாதானம் கிடைக்கும். நிறைய நேரம் வந்து ஓ என்னுடைய லைஃப்ல சமாதானம் இல்லை, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, என் பிள்ளைங்களால பிரச்சனை, என் கணவனால பிரச்சனை, மனைவி நல பிரச்சனை, இல்லைனா உற்றார் உறவினர்கள் நல பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு மனசு அழுத்தி கொண்டே பாரத்தோடு இருக்கிறது அப்படின்னா, கர்த்தரை அறிகிற அறிவுல நாம் ஈடுபடும் போது நமக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்துருவாரு. எங்கேயாச்சும் வந்து பசுவும் கரடியும் ஒன்னா படுத்திருக்கிற முடியுமா? இல்லைன்னா ஒரு ஆடும் ஒரு புலியும் ஒன்னா ஒரே இடத்துல இருக்க முடியுமா? ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா, அர்த்தம் என்னன்னா ரெண்டு பேருக்குள்ள ஆகவே ஆகாது, ஆனா அவங்களை கூட ஆண்டவர் வந்து இணைத்து விடுவார். நம்ம வந்து எவ்வளவோ நினைக்கிறோம் நம்ம சமாதானம் பண்ணணும்னு, அதை நினைக்க நடக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து அவங்க சொல்லுவாங்க, கொலோக்கியல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா எலியும் பூனையும்ன்ற மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இந்த ஏசாயா 11 சேர்த்து இதெல்லாம் ஒன்னா இருப்பாங்க. எப்போ ஒன்னா இருப்பாங்க? நம் கர்த்தரை அறிகிற அறிவினால, நம்மளே கர்த்தரை அறிகிற அறிவு நம்மளுக்குள்ள வரும்போது, அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போது, அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது, அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ இவ்வளவு பிரச்சனை இருக்குதா, நம்ம என்ன பண்ணலாம், மூணாவது ஆள் கூப்பிட்டு நம்ம ஏதாவது பஞ்சாயத்து பண்ணலாமா, இல்லைன்னா கவுன்சிலிங் போலாமா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு நம்ம இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பேசாம ஜபத்துல வந்து உட்கார்ந்தாலே போதும், இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கர்த்தரை அறிகிற அறிவு நம்மளுக்கு வந்தாலே போதும், அந்த இடத்துல ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இந்த ஒரு சமாதானத்தை தான்
ஆண்டவர் வந்து அந்த கர்த்தரை அறிகிற அறிவு நம்மளுக்கு வரும்போது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ என்னுடைய வைகளை அறிந்தும் என்னுடைய வைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். சோ பேதுருவை கூட ஆண்டவர் நம்ம தியானித்தோல, பேதுருவை கூட வந்து இயேசுசாமி வந்து பேதுருவை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ அதனால எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவரை நேசிக்கிறேன் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ பேதுரு உள்ளத்துல ஆண்டவரை நேசிக்கிறான் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை தைரியமா பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னு. ஆண்டவரை அறிகிறதே அறிவு, பொல்லாப்பை விட்டு விலகுகிறதே ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பயப்படுகிறது அப்படின்னா அது அந்த இன்னொரு அர்த்தம் அதுல பார்க்கும் பொழுது, நம்ம வந்து ஆண்டவரை அறியும் போது நமக்கு ஞானம் கிடைக்கிறது. ஆண்டவரை அறிகிற இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. எந்த அறிவு? ஆண்டவரை அறிகிற அறிவு. 139 சங்கீதத்துல சிலதெல்லாம் நம்ம அறிவுக்கு எட்டாததா இருக்கும், ஆனா அந்த அறிவு நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னா ஆண்டவரை பற்றி நாம் உண்மையாக தியானிக்கும் பொழுது. நான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 139 சங்கீதத்துல, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர், சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கை என்னை தேற்றும், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அவங்க வந்து யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வருகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் நடத்துகிறான், அடிமைகளாக இருக்கிறார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விடும் போது ஆண்டவர் பாருங்க, அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிற தேவன். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். மோசே கிட்ட சொல்றார், என்னுடைய ஜனங்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் படுகிற உபத்திரவங்களை நான் பார்க்கவே பார்த்து, அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு, அவர்கள் வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். எப்போ ஆண்டவர் நம்முடைய வேதனைகளை அறிந்து நமக்கு மனமிறங்கி நமக்கு பதில் தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள். அவங்களா முயற்சி செஞ்சு வெளியில வரணும்னு நினைச்சா அது ரொம்ப கஷ்டம், ஆனா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் போது பாருங்க, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்துல ஜெபிக்க வந்திருக்கிறோம் இந்த அதிகாலை வேளையில. அப்போ ஆண்டவர் வந்து நம்ம படுகிற வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஆண்டவர் நம்மள அறிகிறாரு, நல்லதுதான். நம்ம கூட நிறைய பேர் கஷ்டப்படும் போது, ரொம்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது நம்ம கேட்டுட்டு, புரியுதுங்க எனக்கு உங்க கஷ்டம் புரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற என்ன பண்ண முடியும். ஆனா ஆண்டவர் வந்து உன்னுடைய கஷ்டத்தை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அதோட விட மாட்டாரு. இமீடியட்டா என்ன பண்றாரு, மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு ரட்சகனை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் விடுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு தேவன் பாருங்க. அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து சாதாரணமான ஒரு இடத்துல போட்டாலே பெரிய விஷயம்தான், ஆனா அடிமைத்தனத்திலிருந்து அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டிங்கா ஒரு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் விடுகிறார். ஜபத்துக்கு எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு பாருங்க. உன்னுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் சொன்ன தேவன் நிச்சயமாக அந்த வேதனைகளிலிருந்து, அந்த இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறதுன்னு, அப்படிப்பட்ட ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை ஜபத்தின் மூலம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். ஆனா நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? நம்ம அவருடைய ஆடுகளாக இருந்தா நிச்சயமாக நாம் அறிந்திருப்போம். ஆனால் ஆடுகள் இல்லாமல் நம்ம இருந்தாதான், ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்களைப் போல இருந்தா மாத்திரம்தான் அந்த அறிவு நம்மளுக்குள்ள இருக்காது. அந்த காலத்துல வேத பார்க்கர் பரிசேர் ஆடுகளா இருந்தாதான் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம அறிவோமே, ஆனா ஆடு மாதிரி நடிச்சா நம்ம ஆண்டவருடைய சத்தம் நம்மளுக்கு புரியவே புரியாது. வேத பார்க்கர் பரிசேர்லாம் நாங்களும் ஆடுகள் தான்றாங்க, ஆனா ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள். அவங்கள பத்தி இயேசாமி சொல்றாரு மத்தேயு 13:15 இவர்கள் வந்து கண்களினால் கண்டும் காணாமலும் காதுகளினால் கேட்டும் உணராமலும் மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய அறிவு அவங்களுக்குள்ள கிடையாது. எல்லாம் கண்ணால பாக்குறாங்க, லாசுரோ உயிரோட எழுப்புறாரு, குருடருக்கு பார்வை அளிக்கிறாரு,
செவிடரை கேட்க வைக்கிறாரு, முடவரை நடக்க வைக்கிறாரு. ஆனாலும் அந்த அறிவு அவங்களுக்குள்ள இல்லவே இல்லை. மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா உண்மையான ஆண்டவருடைய ஆடுகள் பிள்ளைகள் கிடையாது. ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய். அதே சமயத்துல நிக்கோதேமோ, ஆண்டவரே, ஒருவனும் தேவன் தன்னுடனே கூட இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான். அவனுக்கு அந்த அறிவு இருக்குது பாருங்க. ஆண்டவர் வந்து நம்ம எவ்வளவோ படிச்சு நம்ம எவ்வளவோ பட்டம் பெறலாம், என்னெல்லாமோ செய்யலாம், அதெல்லாம் கட்டாயம் முக்கியம்தான், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிப்புல நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா படிச்சு நல்லா முன்னுக்கு வரணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அதை விட முக்கியம் வந்து ஆண்டவரை அறிகிற அறிவு. நான் என்னுடைய வைகளை அறிந்தும் என்னுடைய வைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து, எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது, உன்னை அறியேன் அப்படின்னு அவர் சொல்லாம இருப்பதற்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, கனிகள் நிறைந்தவர்களாக, அந்த அன்பு ஆவியின் கனியாகிய அன்பு நமக்குள் இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து நம்ம ஆண்டவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணாதவன் எவனோ அவனை நானும் என் பிதாவோடு மகிமை பொருந்தினவராய் வரும் பொழுது நானும் அவர்களை மறுதளிப்பேன். சோ மனுஷங்க முன்னாடி எனக்கு இவனை யாருன்னே தெரியாது. இவன் பேதுரு அப்படி சொல்றான்ல இயேசாமியை பார்த்து, நீயும் அவனோடு கூட இருந்தவன் அல்லவானா, ஓ இவரை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். நான் இவரை அறியேன் அப்படின்னு மறுதளிக்கிறான். நம்ம பாருங்க, நிறைய நேரம் ஆண்டவரை அறிகிற அந்த இது இல்லாம அநேக நேரம் நம்ம மறுதளித்து போகிற சூழ்நிலைகள் போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிறோம். மத்தவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்றதுக்கு நம்ம வெக்கப்பட்டுட்டு அவமானப்பட்டுட்டு, இவங்க கிட்ட எப்படி சொல்றது, இந்த சூழ்நிலையில எப்படி சொல்றது, இதுக்கெல்லாம் நம்ம அவமான வெக்கம் எல்லாம் பார்க்கவே கூடாது. அப்படி நம்ம பண்ணோம்னா ஏசாமியும் வரும்போது பிதாவின் முன்பாக, ஐயோ இந்த ஆளா, இந்த பொம், இந்த லேடியா, எனக்கு இவங்களை யாருன்னே தெரியாதுன்னு அவரும் என்ன பண்ணுவாரு, நானும் அதே மாதிரி உங்களை நான் வந்து மறுதளிப்பேன் அப்படின்றாரு. இன்னைக்கு நம்ம உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஆடுகளாக இருக்கும்போது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்றோம், அவரை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா என்ன அர்த்தம், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். கற்பனைகளை கை கொள்ளுகிறோம் அப்படின்னா என்ன, ஆவியின் கனிதான் அந்த பிரதான கற்பனை. ஆகவே என்னுடைய வைகளை அறிந்தும், நிச்சயமா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை, வேதனைகள் எல்லாவற்றையும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது அறிந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக ஒரு கனியற்ற வாழ்க்கை வாழும் பொழுது உங்களை அறியேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது, நம்முடைய வேதனைகளை அறிந்த தேவன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். வேதனைகளை அறிந்த தேவன், நம்ம ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு அந்த ஆவியின் கனியாகிய அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் உயிரே கொடுப்பேன்னு சொன்னவர் மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட அருளாதிருப்பது எப்படி. இந்த செப்டம்பர் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 81:16. கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன், உச்சிதமான கோதுமையினால் அவர் போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆண்டவர் வந்து நம்முடைய குறைவுகள், நம்முடைய தாழ்ச்சிகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவைகள் என்று அறிந்திருக்கிறார். கோதுமை தேவை, நமக்கு அந்த தேன் தேவை, நம்ம சரீர பிரகாரமான நம்முடைய தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு குடும்பத்துல சமாதானம் வேணும், எனக்கு இந்த குறைவுல இருந்து எனக்கு ஒரு நிறைவு வேணும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவர் நிச்சயமாக நம்மை நிறைவை, கண்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குவார், உச்சிதமான கோதுமையினால் நம்மை போஷிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.